Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நலவாரிய அட்டையை பத்தி பார்க்க போறோம். அதாவது நலவாரிய அட்டை யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அது எப்படி விண்ணப்பிக்கலாம், அதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். இது இருந்துகிட்டு பழைய ஒரு நலவாரிய அட்டை, இப்போ அந்த அட்டையை மாத்திருக்காங்க. முந்தி உள்ள புக்கு மாதிரி இருக்கும், இப்போ இருக்கிறது அட்டை மாதிரி. இந்த மாதிரி ஃபோட்டோவோடு அவங்க டீட்டெயிலாம் இப்படி வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள புக்கை இப்போ உள்ள புக்காக கூட மாற்றணும்னு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து இந்த பழைய நலவாரி அட்டையை இப்போ புதுப்பிக்கணும்னு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறைக்கு தான் நலவாரி அட்டை கொடுக்குறாங்க. இந்த தொழிலாளர் துறை நலவாரியம்க்கு கீழே பதினெட்டு தொழிலாளர் நலவாரியம் இருக்குது. அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு ஒன்றுனா கட்டுமான தொழிலாளர், அதுக்கப்புறம் உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம், அதுக்கப்புறம் ஓட்டுநர் நலவாரியம். இந்த மாதிரி பதினெட்டு நலவாரியம் இருக்குது. இதோட பயன்கள்லாம் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் கல்வி உதவித்தொகை இருந்துக்கிட்டு 6லேருந்து டிகிரி வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் திருமண உதவித்தொகை கொடுக்குறாங்க, மகப்பேறு உதவி கொடுக்குறாங்க, அப்புறம் கண் கண்ணாடி வாங்கிட உதவி செய்கிறாங்க, அப்புறம் வீடு கட்டவும் உதவி செய்கிறாங்க. இந்த இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தா ரேஷன் கார்டு, அதாவது குடும்ப அட்டை, அப்புறம் ஆதார் அட்டை, அப்புறம் பேங்க் புக்கு, அப்புறம் ஃபோட்டோ. இது அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும். இது கவர்மெண்ட் வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டை என் லிங்கில் கொடுத்துருக்கேன், டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்கில் தான் நம்ம புதுப்பிக்கிறதுக்கு, அப்புறம் புதுசாக போடுறதுக்கு, அப்புறம் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த இதுனாச்சும் இந்த லிங்கில் தான் போயிட்டு பண்ணணும். அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு பண்ணணும். இது எப்படி பதியிறது, அப்புறம் எப்படி ரினவல் பண்ணுறது, அப்புறம் எப்படி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறது, அப்புறம் ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயிலுமே நான் இனிமேல் வர வீடியோஸ்லாம் உங்களுக்காக போடுவேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.